இலங்கையில் புதிதாக மேலும் பல திரிப்புகள் அடுத்தடுத்து உருவாகி வருவதாக அரசாங்கம் தகவல். பதவி விலக தயாராகின்றார் மத்திய வங்கி ஆளுநர். இலங்கையில் மேலும் 2856 பேருக்கு கொரோனா. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கொரோனா வைரஸ் திரிவு கட்டுப்படுத்தப்பட்டு வரும் இச்சந்தர்ப்பத்தில் புதிதாக மேலும் பல திரிப்புகள் அடுத்தடுத்து உருவாகி வருவதாக ராயங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டிப்புள்ளே தெரிவித்துள்ளார். இந்நிலைமை கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ராயங்க அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது பெருமளவு நாடுகள் முடக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள ராயங்க அமைச்சர், குற்றம் சாட்டுவதை விடுத்து கொரோனா வைரஸ் ஒழிப்புக்காக அனைவரும் ஒன்றிணைவது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாலவிக்கு விசேட மருத்துவ நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம உள்ளிட்ட மூவர் கொரோனா வைரஸ் ஒழிப்பு தொழில்நுட்ப குழுவிலிருந்து விலகிய போதும் அவர்கள் சுகாதாரத்துறைக்கு முழுமையான பங்களிப்பை தொடர்ந்து வழங்குவார்கள் எனவும் சுதர்சினி பெர்னாண்டிப்புள்ளே தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதற்கு பேராசிரியர் டபிள்யூ லக்ஷ்மண் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அவரது ராஜினாமா கடிதம் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷவுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி விலகியதும் அவர் சர்வதேச நாணய நிதியத்தில் உயர் பதவி ஒன்றை பெற்றுக்கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ராயக அமைச்சர் அஜித் நிவார் ஹாப்டல் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்படி விரைவில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ராயங்க அமைச்சர் பதவிகளில் இருந்து விலக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 2856 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டில் பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 4,77,636 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,08,116 அதிகரித்துள்ளது. அத்துடன் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன என்று வெளியிட்ட அறிவிப்பின்படி 175 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.